கல்லூர் மாவட்டம் அண்ணாகிராம ஒன்றியம் கரும்பூர் ஊராட்சி. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க தனியா தான் பண்ணிட்டு இருந்தோம். கொயத்தோப்புல வந்து தனியா நான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து எங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கல. இப்ப வந்து நாங்க குழுவா எல்லாரும் சேர்ந்து, அதுக்கப்புறம் யாரெல்லாம் கொயத்தோப்பு வச்சிருக்கோமோ நாங்க எல்லாம் ஒரு 30 பேர் சேர்ந்து குழுவா ஆரம்பிச்சோம். வாழ்ந்து கடை திட்டத்தின் மூலியமா எங்களுக்கு வந்து நிறைய நன்மை இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க வந்து அந்த திட்டத்துல இறஞ்சிட்டோம். எங்களுக்கு மானியமா 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து பவர் டில்லர் மிஷின் வாங்கிக்க சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் மிஷின் வாங்கிட்டோம். இப்போ இந்த மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் எங்களுக்கு கொல்லியில் ஓட்டுறதுக்கு நாங்கள் அப்புறம் வாடகைக்கு தான் போயிட்டு மிஷின் எடுப்போம். அதிக ரேட்டாக இருக்கும். இப்போ இந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் இப்போ எங்கள் கொள்ள நாங்களே ஓட்டிக்கிறோம். ஃபஸ்ட்லாம் வந்து நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்பொழுது எங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கிறது கிடையாது. தனித்தனியாக நாங்கள் வச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு லாபம் கிடைக்கல. நாங்கள் வந்து கொய்யாக்காய் வந்து விற்கும்போது எங்களுக்கு சரியாக ஏஜென்ட் கிடைக்கிறது கிடையாது. இப்போ நாங்கள் ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் கொய்யாக்காய் வந்து நாங்கள் ஒரே கம்பெனிக்கு அனுப்புகிறோம். நாங்கள் 20-30 பேர் சேர்ந்து ஒன்றாவே விவசாயத்தை பார்க்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் லாபம் நிறையா கிடைக்குது. சமுதாய பண்ணைப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் வச்சுருக்காங்க. அந்த பயிற்சியை வந்து இப்போ வந்து நான் மக்களுக்கு எடுக்கிறேன். எங்கள் குழு மக்கள் 30 பேருக்கும், எங்கள் கொய்யா உற்பத்தியாளர் குழு மக்களுக்கு அதுக்காக எங்களுக்கு 64,000 ரூபாய் ஃபண்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்காகவும். முன்னே வந்து ஒரு மரத்துக்கு வந்து நாங்கள் ஒரு 10 கிரேடு காய் பறிப்போம். இப்போ ஒரு மரத்துக்கு ஒரு 25 கிரேடு காய் காய்க்குது, ஒரு 30-40 கிரேடு கூட காய் காய்க்குது. அப்போ வந்து எங்களுக்கு மகசூல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது.